Hey guys, so நம்ம இந்த வீடியோல வந்து ஒரு மிகப்பெரிய ஷிப்மென்ட் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். இவ்வளவு நாள் வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து எனக்கு போர் அடிச்சிருச்சு. சோ இந்த டைம் வந்து நான் லைவா வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபிஷ் எடுத்துக்கேன்னு காட்டுறேன். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ நான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா L191 பிளெக்கோ காட்டியிருந்தேன். சோ அதோட சின்ன கிளிப் உங்களுக்கு இதுல ப்ளே பண்றேன். இது வந்து இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்கிட்ட பிளெக்கோஸ் கேட்டுட்டே இருந்தாங்க. சோ பெரிய சைஸ் பிளெக்கோஸ் அவங்களுக்காக தான் நான் இப்போ ஒரு ஷிப்மெண்ட் எடுத்திருக்கேன். சோ இந்த ஷிப்மெண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே வந்து பெரிய பெரிய பிளக்கோஸ் வந்திருக்கு. சோ இது என்னன்னு வாட்டர் மெலன் பிளக்கோ, ரொம்பவுமே சூப்பரா இருக்கும். சோ இதுதான் இதோட டிஃபென்ஸுக்கு வந்து யூஸ் பண்றது. இந்த இடத்துல வந்து முள்ளு வச்சிருக்கும், இதை வச்சு குத்தும். சோ பிளஸ் இந்த பிளக்கோஸோட வாயில பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து பல்லெல்லாம் நல்லாவே தெரியும். இதுதான் வந்து அதை வந்து அது வந்து உட்டோட டாப் லேயரை வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த பிளக்கோஸோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 16,000 வருது இந்த ஒரு பிளக்கோ மட்டும். ஸோ இந்த பிளக்கோ வந்து நீங்கள் யாரெல்லாம் வளர்த்தணும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இந்த மான்ஸ்டர் ஃபிஷ்ஷஸ் வைக்கிறவங்க இதை தாராளமாக வளர்த்தலாம். ஏன்னா வந்து எந்த ஃபிஷ்னாலும் இதை போய் கடிக்க முடியாது. ஏன்னா இதோட மேல் ஸ்கேல்ஸ் வந்து ரொம்பவுமே வந்து ஒரு முள்ளு முள்ளாக இருக்கும். நம்ம நான் கை வச்சாலே நல்லா ஃபீல் பண்ண முடியும் அந்த முள்ளை. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேலே ஃபுல்லாக முள்ளு முள்ளாக இருக்கும். இருந்தாலும் அதோட ஹெட் வந்து ரொம்பவுமே பெருசா இருக்கும். இந்த பிளக்கோஸ்லாம் நீங்கள் வளர்த்துற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உட்டு வைக்கணும். உட்டு வச்சா மட்டும் தான் அதில் தான் அது மேக்ஸிமம் சுற்றிக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா ஆல்கே வேஃபில்ஸ், அப்புறம் வந்து குக்கும்பர், இல்லை வந்து ஜுக்கினி, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபீட் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ராயல் பிளக்கோலேயே ஒயிட் ஷேடு உள்ளது L27. ஸோ இது பார்த்தீங்கன்னா ராயல் பிளெக்கோவே தான், ஆனால் வந்து ஒயிட் கலர் ஸ்ட்ரைப்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் டேங்க்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நல்லா கலர் வரும். ஸோ இது வந்து L27 பிளெக்கோ. இதோட டெய்லு இதெல்லாம் ரொம்பவுமே அழகா இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா L81. ஸோ இது வந்து கோல்டன் நகட் பிளெக்கோன்னு வாங்க. இதுவுமே நமக்கு வந்து நியர்லி 7-18 சைஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுவுமே நல்லா லைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோல்டன் கலர் ஸ்பாட்ஸ் வந்து ரொம்பவுமே சூப்பராக தெரியும். ஸோ இதுலேயுமே பாருங்கள் அதோட டிஃபென்ஸுக்கு வந்து இங்கே முள்ளு முள்ளாக இருக்கும். ஸோ ரொம்பவுமே அழகாக இருக்கும் இது. நெக்ஸ்ட் ஒன் வந்து L600. ரொம்பவுமே ஒரு டேஞ்சரஸான பிளக்கோ. இது பாடியில் ஃபுல்லாக முள்ளு முள்ளாக இருக்கும். இதை கேக்டஸ் பிளக்கோன்னு வாங்க. ஸோ இது ஏன் கேக்டஸ் பிளக்கோன்றாங்கன்னா உடம்பு ஃபுல்லாக முள்ளு முள்ளாக இருக்கும். ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். கருமா ஒரு மாதிரி இருக்கு. ஆமாம் ஊசி மாதிரி ஃபின்னையும் பிடிக்க முடியாது. ஃபின்னு ஃபுல்லாக ஊசி தான். இருங்க ஒரு மாதிரி இது இந்த முள்ள மட்டும் காட்டுங்களேன். தெரியுதா முள்ளு? தெரிஞ்சா இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. ஆடிட்டே இருக்கு. முள்ளெல்லாம் ரொம்பவுமே பெருசு பெருசா இருக்கும். ஸோ வீடியோவில் பார்க்கறத விட நேரில் வந்து ரொம்பவுமே ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த பிளக்கோஸ்லாம் வந்து எதுக்கு இவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னா நீங்கள் வந்து பெரிய பெரிய டேங்க்ல போடும்போது அதை வந்து டிஃபென்ஸ் பண்ணிக்கிறக்காக தான் அதோட பாடியில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கு. ஸோ மற்ற எந்த ஃபிஷ் போய் கடிச்சாலும் ஒரு டைம் ரெண்டு டைம் தான் அதை கடிக்க முடியும். மூணாவது டைம் அந்த ஃபிஷ்ஷை கடிக்கிறத விட்டுரும். ஸோ இது வந்து ரெட் டெயில் ரெட் ஃபின்
கேக்டஸ் பிளெக்கோன்வாங்க. ஸோ இதில் வந்து ஃபின்ஸ் ரெட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி உடம்பு ஃபுல்லாக முள் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து மான்ஸ்டர் டைப் தான், ரொம்ப பெருசாக வளரும். சூப்பராக்கா. ஸோ பிளெக்கோஸ் இந்த நாலு வெரைட்டி மட்டுமே நியர்லி ரொம்ப காஸ்ட்லியான ஷிப்மெண்ட் இது பிளெக்கோஸில். ஸோ இது எல்லாமே சோல்ட் அவுட். அதே மாதிரி இது திரும்ப கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ இது ரொம்ப ரேரஸ்ட் பிளெக்கோஸ், எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இன்கேஸ் நான் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் இந்த டேங்கில் பார்த்தீங்கன்னா பியூர்லி க்ரூம்டு ஃபிஷ்ஷஸ், அது வந்து இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணி சின்ன சைஸில் எடுத்து அதை வந்து வளர்த்தி கொடுப்பாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு வந்து க்ரூமர் கொடுத்தாரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்பின் அரவணா, அரப்பைமா, அப்புறம் வந்து மஷீர் இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு அதை வந்து டபுளை வச்சு காட்டுறேன். ஸோ அதெல்லாமே இந்த டேங்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆல்பினோ அரவணா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது சின்ன சைஸாக தான் எடுப்பாங்க, ஏன்னா இம்போர்ட் பண்ணி எடுக்கும்போது காஸ்ட் வைஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் க்ரூம் பண்ணுவாங்க. ஸோ இந்த அரவணா பார்த்தீங்கன்னா சில்வர் அரவணோட ஃபேமிலி சேர்ந்தது, பெருசாக நீங்கள் வைக்கும்போது ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஆல்பினோ பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்காது, ஒரு மாதிரி எல்லோ ஷேடில் இருக்கும், அதான் ஆல்பினோ அரவணா. ஸோ இந்த அரவணாஸ்லாம் நீங்கள் டைரெக்டாக எந்த ஒரு மான்ஸ்டர் டேங்க்ல வேணாலும் ஆட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ மஷீர். ஸோ ப்ளூ மஷீர் வந்து இம்போர்ட் பண்ணுறது, கோல்டன் மஷீர் வந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடியது, ப்ளூ மஷீர் வந்து இம்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த ப்ளூ மஷீர் வந்து இம்போர்ட் பண்ணி எடுத்தது. இது பார்த்தீங்கன்னா பெருசாகும் போது பியோர் ப்ளூ கலரில் வரும், இந்த சைஸில் வந்து ப்ளூ கலரேஷன் தெரியாது. ஸோ இது சின்ன சைஸும் எடுத்திருந்தேன், பெரிய சைஸும் எடுத்திருந்தேன். ஸோ நான் இதோட ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கார்னரில் போட்டு காட்டுறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ளூ மஷீரில் பெல்லட்ஸ் தான் சாப்பிடும். ஸோ பெரிய மான்ஸ்டர் டேங்கில் வந்து நீங்கள் தாராளமாக வைக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணு சைஸ் அரப்பைமா எடுத்திருந்தோம். ஸோ இதுதான் என்னோட மெயின் ஷிப்மெண்ட்டே. அரப்பைமா மட்டும் நியர்லி எனக்கு 20-30 பீஸ் வந்துருந்துச்சு. இதுலேயே எனக்கு வந்து காஸ்ட் ரொம்ப பெரிய பில்லாக கொடுத்தாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச், 12 இன்ச், அப்புறம் 15 இன்ச். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது 8 இன்ச் கோல்டன் கலரில் இருக்கும். ஸோ இதான் வந்து 8 இன்ச், ஆனால் 8 to 9 இன்ச் சைஸில் இருக்கும். ஸோ இந்த இந்த அரப்பை மாவு தான் நெக்ஸ்ட் சைஸ் வந்து 12 இன்ச் சைஸ். ஸோ இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து 15 இன்ச். ஸோ மூணு சைஸுமே நான் எடுத்திருந்தேன். இதில் 15 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரெட் ஷேடே வந்து நல்லா தெரியும். ஸோ இனி வந்து ஸ்கேல்ஸ் 1.5 feet மேலே வந்து மெச்சூர் ஆகும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா அந்த ஒரு ரெட் ஷேடு இல்லாட்டி பிளாக் ஷேடு எதுனாலும் தெரியும். அதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 feet அபவ் வந்து நீங்கள் வளர்த்தணும். ஸோ என்கிட்ட ரெட் ஷேடு இருக்க அரப்பைமாவும் இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் டேங்க்ல நான் வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த அரப்பைமாவுக்கு வந்து ஃபுல் ரெட் ஷேட் இருக்கு, இப்போ வந்து நல்லா கடி வாங்கி அதை சுற்றிட்டு இருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சிக்கனால் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அதோட வயிற்ற பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும், நல்லா ஃபீட் எடுத்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபீடிங்லாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் 2 times மட்டும் கொடுங்க, அப்போ தான் அரப்பை மாஸ் வந்து ஈஸியாக உங்களால் டேங்க்கில் வச்சு வளர்த்த முடியும். ஏன்னா இதோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 2 years ஆயிருக்கு. ஸோ நீங்கள் டெய்லி ஃபீடு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து ரொம்பவுமே பெருசாயிரும். அதே மாதிரி இது பல்லச்சுமே சாப்பிடுது. அரப்பை மாஸ் வந்து பல்லச் எடுக்கும், லைஃப் ஃபிஷ் எடுக்கும், சிக்கன் ஆட்ஸ் எடுக்கும், அதே மாதிரி ப்ரான்ஸு, ஷ்ரிம்ஸ் எதுனாலும் எடுக்கும். ஆனால் வந்து நீங்கள் கம்மியாக ஃபீட் பண்ணிங்கன்னா கம்மியாக வளரும், அதிகமாக ஃபீட் பண்ணிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வளரும். ஸோ அரப்பை மாஸ் எடுக்கும்போது ஸ்லோவாக வளர்த்தி ஹாப்பியாக நீங்கள் அந்த டேங்க்கில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாட்டிக் மான்ஸ்டர் ஃபிஷ் கலெக்ஷன் நீங்கள் வந்து இதுலேருந்து ஒன்று எடுத்து கூட நீங்கள் உங்கள் டேங்க்கில் செட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்விம்மிங் அரவணாஸ், ஆல்பின் அரவணாஸ் வச்சுருக்கேன், அப்புறம் சில்வர் அரவணா வச்சுருக்கேன். ஒரு 7-8 அரவணா வந்து ஒட்டுக்காக ஒரு 3 feet டேங்கில் தான் வச்சுருக்கேன், இன்னி வரை ஒரு ப்ராப்ளம் வந்ததில்லை. செகண்ட் பார்த்தீங்கன்னா மிடில் ஸ்விம்மிங் பருன் ஷார்க், அப்புறம் அரப்பை மாஸ் வச்சுருக்கேன். ஸோ பருன் ஷார்க் எக்கச்சக்கமாக இருக்குது, அரப்பை மாவோ ஒரு 3 pieces மேலே இருக்குது, அதுவும் எந்த ப்ராப்ளமும் வரல. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஸ்விம்மர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா செனகல்ஸில் 2 variety வச்சுருக்கேன், அதுலேயும் நியர்லி வந்து 10 pairs இருக்குது. ஸோ அது வந்து ராயல் டெலசி வச்சுருக்கேன், அப்புறம் வந்து
ஆல்பினோ லாங் ஃபின் சனகல்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே ஃபீடிங் பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு பெல்லட்ஸ் போட்டுட்டு இருக்கேன், ப்ளஸ் அப்பப்போ சிக்கன் ஆட் போடுறேன். ஸோ இது ரெண்டு மட்டும் தான் நான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ராயல் டெலிசி சனகல். இது வந்து ஒரு ரேரஸ்ட் சனகல்னு சொல்லலாம், ஏன்னா இந்த ஒரு சனகல்ல தான் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்பவுமே அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அது பார்த்தீங்கன்னா லாங் ஃபின் சனகல். ஸோ லாங் ஃபின் சனகல்னா அதோட ஃபின்ஸ் எல்லாமே வந்து லாங்காக இருக்கும், ரொம்பவுமே அழகாக இருக்கும், அவ்வளோதான் அதில் டிஃப்ரென்ஸ். ஸோ இது எல்லாமே பாட்டமில் சுற்றுறது தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்போவுமே எடுக்கிற பருன் ஷார்க்ஸ். ஸோ ஷார்க்கில் வந்து நார்மல் வெரைட்டி இல்லாமல் எல்லாமே வந்து ப்ரிடேட்டர் வெரைட்டி. ஸோ இதெல்லாமே நம்ம எடுத்துருந்தோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டயர் ட்ராக்கீலில் வந்து மான்ஸ்டர் டேங்கில் ஆட் பண்ணுற சைஸ். ஸோ இது வந்து ரொம்பவுமே பெரிய சைஸ் டயர் ட்ராக்கீல்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 1.5 feet சைஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக உங்கள் மான்ஸ்டர் டேங்கில் ஆட் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான ப்ரிடேட்டர் ஃபிஷ், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட் பைக். ஸோ இது வந்து பியோர் ரெட் கலரில் இருக்கும். ஸோ இதெல்லாமே உங்கள் டேங்க்ல நல்லா செட் ஆயிருச்சுன்னா நல்லா பியோர் ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். இதோட கலருக்கு தான் இது வந்து வாங்குவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போவே ரெட் கலரேஷன் நல்லா தெரியும். தெரியுதா? எங்கடா எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. ஸோ இது கண்ணு முதக்கொண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெட் கலர்ல இருக்கும், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஸோ இதோட டெய்லு ஃபின்ஸ் எல்லாமே ரெட் கலர். ஸோ இதோட ஃபோட்டோவும் நான் ஆட் பண்ணுறேன், எப்படி இது வந்து ஃபியூச்சரில் இருக்கும்னு சொல்லி. ஸோ இதுதான் வந்து ஒரு கலர்ஃபுல் மான்ஸ்டர். ஸோ இந்த பைக்குக்கெலாம் நீங்கள் வந்து மோஸ்ட்டாக பல்லட்ஸே ஃபீட் பண்ணலாம், எந்த ஒரு பெரிய மெயின்டெனன்ஸும் கிடையாது, ஈஸி மெயின்டெனன்ஸ். ஸோ ப்ளஸ் வந்து இது என்ன என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா இது ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இந்த பைக்கோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 9000 வருது. ஸோ அது மட்டும்தான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி வளர்த்துறதெல்லாம் ரொம்பவுமே ஈஸி தான், கலருமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற மீன் ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்தியன் ஃபிஷ். இது வந்து ஒரு புதையல் மீனுன்னு சொல்லலாம், ஏன்னா இது வந்து மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சிரும். ஸோ இந்த ஃபிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சச்சா சச்சா கேட் ஃபிஷ். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா மண்ணுக்கடியும் வந்து அப்படியே புதஞ்சு கிடக்கும். ஸோ இது இருக்கா இல்லையானே தெரியாது. இது ஏன் மண்ணுக்கடியை புதஞ்சிருக்கணும் நான் சொல்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு ஊசி மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஊசி மாதிரி இருக்கும். ஸோ இது மண்ணுக்கடியை புதஞ்சிட்டு இருக்கும்போது இதுக்கு மேலே யாராச்சும் வந்து கால் வச்சாவோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஃபிஷ் வந்தாவோ அதை வச்சு அதை குத்திடும். ப்ளஸ் இது வந்து மண்ணுக்கடியை புதஞ்சிருந்தா வந்து அட்டாக் பண்ணும். ஸோ இதை வந்து ஃப்ராக் ஃபேஸ் கேட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இதோட மூஞ்சி பார்க்க வந்து தவக்கல மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஃபிஷ் தான், அதுவும் நார்த்தில். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் சாண்ட் பாட்டமில் வச்சுருந்தா நல்லா வளர்த்தலாம், நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறக்கே. ஸோ இதோட வாய் ரொம்ப பெருசு, அதனால் நீங்கள் வந்து சின்ன சின்ன ஃபிஷஸ்லாம் விட்டிங்கன்னா தாராளமாக முழுங்கிரும். ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒரு முள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து அப்படியே குத்திடும், நம்ம மேலே கால் வச்சாவோ இல்லை வேறு ஏதாச்சும் ஃபிஷ்ஷு வந்தாவோ எது வந்தாலும் அது வந்து இதெல்லாம் வந்து ஒரு டிஃபென்ஸ், அதோட நேச்சர்லேயே வந்து அதோட டிஃபென்ஸ் இது இப்படி தான். ஸோ அதனால தான் வந்து அது மண்ணுக்குள்ளே போய் புதையுது. ஸோ நம்ம வீடியோ அவ்வளோதான், நம்ம வீடியோவோட ஹீரோ இவர் தான். ஸோ இதை வந்து நானே வச்சுக்கலான்னு பார்த்தேன், இவரை கொடுக்குறக்கு எனக்கு மனசே வரல. ரொம்பவுமே ஒரு அழகான பிளக்கோ. ஸோ இந்த பிளக்கோ நெக்ஸ்ட் டைம் கிடச்சா நானே கண்டிப்பாக எடுத்து வச்சுப்பேன். ஸோ இந்த பிளக்கோக்காக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.